ಚಕ್ರವಾ ಕೃತಿ ಪರ್ಯಂತ ಇತಿ ರಾಜ ಸರಸ್ವತಿ ತಸ್ಮೈ ವೇದಾಂತ ಗುರವೇ ಭೂಯೋ ಭೂಯೋ ನಮೋ ನಮಃ. ವಿಶುದ್ಧ ವಿಜ್ಞಾನ ಘನಸ್ವರೂಪಂ ವಿಜ್ಞಾನ ವಿಶ್ರಾಣನ ಬದ್ಧ ದೀಕ್ಷಂ ದಯಾನಿಧಿಂ ದೇಹಭೃತಂ ಶರಣ್ಯಂ ದೇವಂ ಹಯಗ್ರೀವಮಹಂ ಪ್ರಪದ್ಯೇ. ದಿವ್ಯಂ ಧಾಮ ಸ್ಥಿರಮಭಿಯತಾಂ ದೇವಿ ಮುಕ್ತಾಮಣೀನಾಂ ಮಧ್ಯೆ ಕಶ್ಚಿತ್ ಭವತಿ ಮಧುಚಿತ್ ಪಾದುಕೆ ತಾವಕಾನಾಂ ನಿಸ್ತೋ ನಿತ್ಯಂ ನಿಜ ಗುಣಗಣ ವ್ಯಕ್ತಿ ಹೇತೋರ್ಭವತ್ಯಾಂ ಆತ್ಮಜ್ಯೋತಿಶಮಿತ ತಮಸಾಂ ಯೋಗಿನಾಮಂತರಾತ್ಮಾ. ಮೋಚಾತುದೃಕ್ಷ ನಿಜ ವಾಚಾ ನಿರಸ್ತ ಕವಿ ಮಾತಾರ ಜಲಧಿಂ ಗೀತಾತುರಿ ವಿಜಿತ ವಾಟಾಟಕಂ ಬಹು ದುರಾಚಾರ ದೂರವಸತಿ. ಪ್ರಾಚಾಮನಂತ ಶುಭ ವಾಚಾಮಹಂ ಖಲು ಸದಾಚಾರ ಪುಣ್ಯ ನಿಚಯಂ ಯಾಚಾಮಿ ವೇದ ಶಿಖರಾಚಾರ್ಯ ಮತ್ಥ ಸುಮಾಚಾತು ವಾದ ಕವಿತಾಂ. ನೀಳಾತುಂಗ ಸ್ತನಗಿರಿ ತಟೀ ಸುಪ್ತ ಮುದ್ದೋಧ್ಯ ಕೃಷ್ಣಂ ಪಾರಾರ್ಥ್ಯಂ ಸ್ವಂ ಶ್ರುತಿಶತಿರಸ್ಸಿದ್ಧ ಮಧ್ಯಾಪಯಂತಿ ಸೋಕ್ಷಿಷ್ಟಾಜಾಂ ತುಜ ನಿಗಳಿತಂ ಚಾಪಲಾಕೃತ್ಯ ಭುಂಕ್ತೆ ಶೋಧಾ ತಸ್ಯೈ ನಮಯಿರಮಿದಂ ಭೂಯ ಏವಾಸ್ತು ಭೂಯಃ. ಅಂದೇವಲಹ ಮಳಂದಾಯಿ ಅಡಿ ಭೋತ್ರಿ சென்றங்கு தென்னிலங்கை சற்றாகை திரள் போற்றி உன்வச்சகடமுடைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலா விருந்தாய் கடல் போற்றி உன்று குடையா விடுத்தாய் குணம் போற்றி என்று பகையெடுக்கும் என் கையில் வேல் போற்றி என்றென்றும் தேவகமே ஏற்றி பறைகொள்வான் என்று யாம் வந்தோம் இறங்கேலோரெம்பாவாய். இதற்கு முன் பாசுரத்திலே மாரிமலம் முழிஞ்சல் பாக்கிறோம். அந்த பாசுரத்திலே சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள் என்பதாக சொன்னார். கணனை பிரார்த்திக்கிறார்கள். கணனை பிரார்த்திக்கும் பொழுது அவருடைய திருக்கண்கள் தம்மேல் விழ வேண்டும், அவனுடைய கட்டாட்சம் தம்மேல் விழ வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள். கட்டாட்சம் விழுந்திருக்கு. கட்டாட்சம் போட்ட உடனே இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, உங்களுக்கு என்ன காரியத்துக்காக வந்திருக்கீங்களோ அந்த மாதிரி சொல்லுங்க அப்படின்னா, நீ பர்சன்டே எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டேன், நான் சொல்ற மாதிரி நீ செஞ்சணும், அப்போதான் நான் செய்வேன்னு சொல்ற. இதுக்கப்புறமா அவ என்ன சொல்ற, அவ வந்து நீ சிம்ஹாசனத்துல இருந்து நாங்க சொல்ற காரியத்தை யாவும் வந்த காரியம் ஆராய்ந்து அருள வேணும் என்று பிரார்த்திக்கிறாளா. இப்படி பிரார்த்திக்கிறத பார்த்த உடனே இது ஒரு விஷயம் நமக்கு தோன்றது. இவா இட்ட வழக்கா கண்ணன் ஆயிட்டேன்றது தோன்றது. இவ்வளவு நாள் வரைக்கும் கண்ணனை நம்மளோட எப்ப சேர விடப்படா சேர விடப்படான்னு தவிச்சிருந்தவர்கள் கண்ணனை சேர்த்த உடனே இவா இட்ட வழக்காக தன்னை கண்ணனை ஆக்கிக்கிறாரா. அவர் எப்பவுமே கண்ணனுக்கு ஆசிரித பாரதந்திரம்ன்றது இருக்கு பாருங்கோ. யார் அவனை அண்டினவர்களாக இருக்காளோ அவர்கள் இட்ட வழக்காக அவனாக எடுக்கிறார். கண்ணன் அர்ஜுனுக்கு சாரதி ஆயுதம், சாரதி ஆயுதன்றதுக்காக என்ன வேணா பண்ண முடியுமா? அப்ப சொல்ற என்ன வேணா பண்றதுக்கு சித்தமா இருக்கார் கண்ணன். அதான் விஷயம், அந்த குதிரைக்கு தண்ணி தண்ணி காமிக்கிறது, இந்த சக்கரத்துல ஏதானா ஆயிடுச்சுன்னா அதை மறுபடியும் சீர்படுத்துறது, இப்படி சாரதிக்கு உண்டான எல்லா காரியத்தையும் அவர் பண்ற. அத்தோட மாத்திரம் இல்ல, இவர் எங்க போ இங்க போன்னு சொல்றானோ அங்கெல்லாம் சொல்ற. சேனையோர் உபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபிய முயற்சிதான்னு சொல்லி சொல்றேன். என் பேரை இப்படி ஓட்டும் போ, இந்த ரெண்டு பேரு ரெண்டு சேனைக்கு நடுவில் இந்த இடத்துல நிறுத்து அந்த இடத்துல நிறுத்துன்னு அர்ஜுனன் எப்படி எப்படி எல்லாம் கட்டளையிடுறானோ அப்படி எல்லாம் பண்றேன்னா இது முழுக்க முழுக்க ஆசிரித வாசல்யத்தினால செய்யற காரியம். ஒரு அர்ஜுனனுக்கே பண்ணச்சு 500,000 குடிகளாக இருந்துட்டு எல்லாரும் அனநிய பிரயோஜனமாக அர்ஜுனன் அந்த போர்ல ஜெயிக்கணுன்றதுக்காக கண்ணனை ஆசிரியத்தான்றது ஒரு விஷயம். ஆனா இவாக மொத்த பேரும் கண்ணனுடைய திருமுகமுந்தலத்தை சேவிக்கணும், அவனுக்கு கைங்கரியம் பண்ணணும், அவனோட இருக்கணுன்றதுக்காகவே அதையே பிரதானமாக இருந்து வந்திருக்கிற இவாளுக்கு இவா என்ன சொல்றாளோ அதை செய்யாதியா போயிடுபோறே. ஆகையால அதை செய்யற அவரும் அங்க படுக்கையிலேருந்து கூடத்துல சிம்ஹாசனம் போட்டு வச்சிருக்கு. அந்த சிம்ஹாசனத்துல 10 அடி 12 அடி
நடந்து வந்து அதில் ஏறி உட்காந்துக்கிறாரா அவர். இதை பார்க்குற பெருமாள் நடக்கிறத பார்க்கறதுக்கு பிராட்டிக்கு ரொம்ப ஆசையாம். ராமாவதாரத்தில் சீதா பிராட்டி பார்க்குற ராமன் தன்னுடைய இடத்துலேருந்து கலந்து சுமந்திரர் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு ராஜா தசரத சக்கரவர்த்தி கூப்பிட்றேன்னு சுமந்திரர் வந்து சொன்ன உடனே சுமந்திரரோடு கலந்து போகிறேன். அதெல்லாம் பெரிய பெரிய வீடு, அந்த பெரிய அரண்மனையாக இருக்கு. அப்படின்னால உள்ளேந்து வாசல் வரைக்கும் வரணும் இல்லை, அது வரைக்கும் ஆத்வாரம் அனுபவராஜ அனுபவராஜ மங்களான் அபிதூஷி என்கிறார் அவர் வால்மீகி பகவான். வாசல் வரைக்கும் வந்து ராமனுக்கு மங்களங்களை சொல்லி நல்லபடியாக போயிட்டு வரணும்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாளாம். அந்த ராமன் நடக்கிறது இப்படியே தூரம் அவ்வளோ தூரம் அந்த தெற்கோடி போகிற வரைக்கும் தெருக்கோடி போகிற வரைக்கும் அந்த தேர் போகிற வரைக்கும் பார்த்துட்டு இருந்துட்டு அப்புறம் உள்ள போகிறாளாம். இது வாசல்யத்தினால செய்யக்கூடிய காரியம். அந்த மாதிரி நப்பின பிராட்டியும் கண்ணன் நடந்து அந்த சிம்ஹாசனத்தில் எழுந்து போகிறத நப்பின பிராட்டியும் பார்த்துட்டுருக்கா. நப்பின பிராட்டியோட இத்தனை பேரும் பார்த்துட்டுருக்காளாம். கண்ணனுடைய நடை அழகை பார்க்கறதுக்கு ஒரு பெரிய சான்ஸ் கிடைச்சிருக்குன்னு இவா எல்லாரும் பார்க்கறாளாம். இது சாதாரணமாக பெண்கள் அதாவது குழந்தைகளை எங்கேனா வெளியில் அனுப்பிச்சோம்னாலோ கணவனை வெளியில் அனுப்பிச்சோம்னாலோ வாசல் வரைக்கும் கொண்டு விடுறதுன்றது பெண்களுக்கு ஏற்பட்ட ஒரு இயல்பான நிலை. பெரியோர்கள் எல்லோருமே செய்வார்கள். தங்கள் குழந்தைகளில் அவள் ஊருக்கு போகிறா இல்லை ஸ்கூலுக்கு போகிறா எங்கேனா போகிறான்னாக்கா வாசல் வரைக்கும் கொண்டு எஜ்ய ராஜரதி சிரேஷ்டாகனார். இங்கே தூக்கம் தேசிகன் தூக்கல தேசிகன் புரட்டாசி சிரவணத்தை இன்னைக்கு வகுராஜ பெருமாள் இங்கே சேவப்பெருமாள் மங்களாசாசனம் பண்ணுறதுக்கு எழுது மங்களாசாசனம் பண்ணி கர்ப்பகிரகத்தில் மங்களாசாசனம் முடிஞ்ச பிற்பாடு அந்த பெருமை தேசிகனை கொண்டு விடுவேன் பெருமாள் வாசல் வரைக்கும். வாசல் வரைக்கும்னா அபிஷேக மண்டபம் வரைக்கும் பெருமாளும் தேசிகனமாக புறப்பாடாகி அந்த இடத்துல போய் பெரியா விடைன்னு சொல்கிறது. பெருமாளுக்கும் தேசிகனும் பிரியறதுக்கும் விடை இல்லை, அதாவது இதில் மனசு இல்லை. பெருமாளுக்கும் தேசிகனுக்கும் பெருமாள் பிரியறதுக்கு மனசு இல்லாமல் பிரியா விடைன்ற ஒரு ஆச்சரியமாக இருந்துட்டுருக்கும். அது அந்த மாதிரி அந்த வாசல் வரைக்கும் கொண்டு விடுறது பார்க்கறதுன்றது இருக்க இது சாஸ்திரியமான விஷயம். பெரியோர்கள்லாம் எதை ஆச்சரணம் பண்ணாலோ எதை நடத்தி காண்பிக்கிறாளோ அதுதான் நீதி பேரும் இதராலும் நடத்துவான்றது தான் சொல்கிறார். அப்போ இவர் ரெண்டு பேரும் நடந்து போகிறாளா, நடந்து போகிற அழகை பார்க்குறாரு. இது பார்த்த உடனே அதாவது கண்ணன் உள்ளேந்து அந்த சிம்ஹாசனத்து வரைக்கும் நடந்து போகிற அழகை இவெல்லாம் பார்க்குறாளா. பார்த்த உடனே அதை அப்படியே மங்களாசாசனம் பண்ணணும்னு தோணிட்டான். வைதேகியும் லக்ஷ்மணும் ராமும் நேற்றிவான் ஆச்சரிய பூதாந்தது சர்வே தே வனகாரிணான். ராமர் லக்ஷ்மணர் சீதர் இவா மூணு பேரும் காட்டில் நடந்து போகிறாளா. இவா மூணு பேரும் நடந்து போகிறத காட்டில் இருக்கிற பட்சிகள் பிராணிகள் எல்லாமே பார்த்துட்டு ஆச்சரிய பூதாந்தது அந்த கண்ணை இமை கொட்டுவதற்கே மறந்து போயிட்டான். யார் எப்போ ஏற்பட்டா இவா போய் இப்படி காட்டில் நடந்து போகிறாளேன்னு ஆச்சரியமாக அந்த அழகை இந்த நடந்து போகிற அழகை பார்க்கறது அது கண்ணை இமைத்ததற்கே கூட மறந்து போயிட்டுகளாம். அந்த பட்சிகள் பிராணிகள்னு காட்டில் இருக்கிற ஜந்துக்களே சொல்கிற. ஆனால் இவாளை கேட்கணுமா, காட்டில் இருக்கிற ஜந்துக்களே அப்படி பண்ணிட்டுனாக்க இந்த கண்ணன் நடந்து போன உடனே அந்த கண்ணனுக்கு மங்களாசாசனம் அவன் நடக்கிற அழகுக்கு மங்களாசாசனம் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மங்களாசாசனம் பண்றதுன்ற பிரக்ரியா ராமாயணத்திலேயே இருக்குது. இமோகுமாரோ பத்ரந்தே தேவதுல்ய பராக்கிரமோ கஜசிம்ம கதி வீரம் சார்தூல விருஷபோகமோ ஜனகர் சொல்ற விசால தேசத்து வாழ சொல்றா. இந்த ஜனகர் சொல்றது இமோகுமாரோ பத்ரந்தே என்ன, இவா ரெண்டு பேரும் நடந்து போறாளே நடந்து போறதுக்கு யாருக்கான இவா போற அழக பார்த்துட்டு கண்ணைத்தல் பட்டிட போறதுன்றதுக்காக பத்ரந்தேன்னு சொல்லி சொல்ற. இயம் சீதா மமசுதா சகதர்ம தெரியுதவா பிரதீட்சதை நாம் பத்ரந்தே பாணிங்கிற பாணினா பத்ரம்னா மதம் உண்டாகட்டும்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் இந்த இடத்துல என்ன பத்ரம்ன்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோம்னா நீங்க ரெண்டு பேரும் ஒரு இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு துல்லியமான சீலத்தோடையும் வயசோடையும் ஒத்த பருவத்தோடையும் அழகோடையும் இருந்துருக்கிற ஒரு சேர்க்கை இருக்கு
உலகத்தார் கண்ணுக்கு எச்சல் படும்படியாக ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அது ஆகக்கூடாதுன்றதுக்காக பத்ரன் சேர்ந்து பல்லாண்டு சொல்றார். பெரியாழ்வார் பரதத்து நிர்ணயம் பண்ணிட்டு யார் மேல வச்சு ஆக்கிட போறா? அப்போ கருத்மான் மேல வானின்மால் கருட வாகனமாய் தோன்ற வாழ்த்துங்க. கருத்மான் மேல எழுந்தருளி பெருமாள் அவரை அனுகிரகம் பண்ற பெரியாழ்வார பார்த்த உடனே அவரை சேவிக்கணும்னு சேவிக்கலையும். பார்த்த உடனே இப்படிப்பட்ட சாட்சான் மன்மத மன்மதனாக எழுந்துள்ள எம்பெருமானுக்கு இத்தனை தினங்களோ ஒரு எம்பெருமான நேரம் பார்க்கறதுனால ஜீவங்கள் கிரகத்தை சேவிக்கிறதுனால அவருக்கு ஏதனா குறை வந்துடுமோ நினைச்சு பல்லாண்டு பல்லாண்டுன்னு பல்லாண்டு பாட ஆரம்பிச்சுட்டாரா. காட்டுல ராமர் லக்ஷ்மணர் சீதை மூணு பேரும் போற ரிஷிகள்லாம் பார்த்துட்டு அவர் போன உடனே ராமர் கிட்ட பார்த்து ஏற்கனவே நினைச்சிட்டு இருக்கா இந்த கோரிக்கையை சொல்லணும் அந்த கோரிக்கையை சொல்லணும்னு நினைச்சிட்டு, ஆனா ஒன்னையுமே சொல்லலையா. அவ வர அழக பார்த்துட்டு அப்படியே பிரமிச்சு போய் நின்றுட்டு இருக்காளாம் ராமனை பார்த்துட்டு. இப்படிப்பட்ட மகர்ஷிகள்லாம் கூட இந்த மாதிரி நடக்கச்சு இவெல்லாம் அபலையான ஒரு ஸ்திரீக்கள். இந்த ஸ்திரீக்கள் கண்ணனுடைய நடையழகுல மயங்கி எல்லாரும் நடையழகுனால பிரயோஜனத்தை அடைந்து போறாளே தவிர யாரும் இந்த நடையழகுக்கு ஒரு மங்களாசாசனம் பண்ண மாட்டேங்கிறாளேன்னு சொல்லிட்டு இந்த பாசுரத்தினால தமது திருத்தகப்பனார் போலவே ஆண்டாளி நாச்சியாரும் சந்திரமானுக்கு மங்களாசாசனம் பண்றார், கண்ணனுக்கு பல்லாண்டு பாடுகிறார். அன்று உலகம் வளர்ந்தாய் அடிபோற்றி என்பதாக. இன்னொரு விஷயம் பாருங்க, இதெல்லாம் எப்பயோ நடந்த சமாச்சாரம். உலகம் வளர்ந்ததோ இல்லை சொன்னா ஆறு வருத்தாந்தங்கள் வருகிறது பாருங்க, ஆறு வருத்தாந்தங்களும் எப்பயோ நடந்த சமாச்சாரம். அப்ப இப்ப சொல்லி என்ன பண்றது? அன்னைக்கு யாரும் பண்ணலையே, யார் யாரெல்லாம் என்ன பிரயோஜனத்துக்காக வந்தாலும் அவெல்லாம் ஒன்றும் பண்ணாத போயிட்டா. இப்ப நாங்க தான் பாக்குறோம், எங்களுக்கு தோன்றது நாங்க பண்றோம்னு சொல்றோம், கதைகளே சேர்த்து பண்றோம் என்பதாக சொல்வார்கள். பெரியாழ்வாரும் சரி ஆண்டாலும் சரி எங்கோ நடந்துட்டு நினைச்சிருந்து இன்னைக்கு அது நடக்கிற மாதிரியே நினைச்சிருந்து அதுக்கு மங்களா சாதனை பண்றதுன்னு இவர் ரெண்டு பேருக்கும் வழக்கம். இவர் ராம கிருஷ்ணன் அங்கேருந்து சிம்மாசனத்துல எழுந்துருளிட்டு எழுந்துருளின உடனே ஒரு திருவடிய இவருடைய மடைக்கின்றும் ஒரு திருவடிய நீட்டின்றும் அவர் உட்காந்துட்டாராம். சிம்மாசனத்துல உட்காந்த உடனே இவெல்லாம் முள்ள கிட்ட போறாளாம், கிட்ட போய் அந்த திருவடிய தொடராளாம். அந்த திருவடிய தொட்ட உடனே பார்த்தோம்னா அதி சுகுமாரமான ஒரு திருவடி. அந்த தொட்ட உடனே அந்த பார்த்தவத்தை மிருதுவா இருக்கிற தண்ணிய பாக்குறா. இவா கையே கூட கடினமா இருக்குமோ என்னமோ, இது நம்ம கை பற்றுச்சேன்னு சொல்லி மலர் மகள் கைவருட மறுபோது சிவந்தன என்பதாக சொல்லுங்க. விராட்டியினுடைய திருக்கைகள் அது சுகுமாரமாக இருக்கிறது, அந்த கைப்பட்ட உடனே கூட பெருமாளுடைய திருவடி மறுபோது சிவந்தனன் சொன்ன உடனே அப்படிப்பட்ட திருவடியே நாம போய் இந்த திருவடியை நடக்க சொல்லிட்டுமேன்னு இதெல்லாம் கஷ்டப்பட்டுருந்தாலும் அதுக்காக மங்களாசாசனம் பண்ற விஷயாழ்வார் அமுதன மங்களாசாசனம் பண்ற. ஒவ்வொரு தீவிரத்துல ஒரு விசேஷம், அந்த திருக்கூடங்கிலே ஒரு பெரிய விசேஷம் இருக்கு. இன்றைய தினத்துல இந்த திவ்ய பிரபஞ்சம் வந்ததுக்கே காரணமாக இருந்துருக்கிற அந்த ஆறாவதனுடைய அனுகிரகம் தான். அந்த நாதமுனிகளுக்கு அனுகிரகம் பண்ணி அந்த நாதமுனிகள் மூலமாக திவ்ய பிரபஞ்சம் மொத்தத்தையும் அதாவது திருவாய்மொழியின் இது எல்லாவற்றையும் இந்த லோகத்தில் இருக்கிறவர்களுக்கு கிடைக்கும்படியாக பண்ணவர் ஆறாவதாழ்வான் தான். அதுல ஒன்றும் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த அமுதனையும் கோமலவல்லி தாயாரையும் சேவிக்கணும். இவர் ரெண்டு பேரையும் சேவிக்கணும்னாக்க ஒரு அனுரூபமான ஒரு இவாதான் ராமரும் சேத்தியமோ ருக்மணியும் கிருஷ்ணனுமோ இப்படி எப்படி எப்படிலாம் சொல்லணுமோ எல்லாமா இருந்துட்டு இருப்பாவாப்பா. அதுவும் அந்த பச்சைக்கல் கிரீட்டம் ரெண்டு பேருக்கும் பச்சைக்கல் கிரீட்டம் சாத்திண்டு பஞ்சாயுதத்தை சாத்திண்டு அமுதன் எழுந்தருளி பக்கத்துல கோமலவல்லி தாயார் இருந்தாள்னாக்க அவருடைய மங்களாச அவருடைய ஒரு சேவை இருக்கு பாருங்கோ நிச்சயமா காண கண்ணாயிரம் வேணும் என்றால் அதுல சந்தேகமே கிடையாது. அப்படி என் திருத்தகப்பனார் போன்ற மகான்கள்லாம் அந்த அமுதனுக்கு எப்பயும் நான் கைங்கரியம் பண்ணிருக்க எல்லாம் அப்போ எப்போ அழு அப்பொழுதுக்கு அப்பொழுது ஆறாவதுன்னு சொல்லும்படியாக எப்போ சேவித்தாலும் கல்ல தார தாரியா தலம் வரும். இப்ப நினைச்சிருந்தா கூட அந்த சேவையை நினைச்சிருந்தா கூட அவருக்கு அப்படியே கண்ணில் தாரதாரியா வரும். அப்படிப்பட்ட ஒரு சேவை அந்த அமுதனும்
உங்களை வந்து தயாரும். அது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா, ஆசிரித்த பாரதம் சேர்த்த அர்ச்சா சமாதியிலையும் காண்பித்த பெருமாள் அந்த ஆறாவதும் திருமுறை ஆழ்வார் சொல்ற, அவர் மங்களாசாசனம் பண்ற, நடந்த கால்கள் நந்தவோ நடுந்த ஞானமாய் இடந்தமை குலுங்கவோ விலங்குமால் வரைச்சரம் கடந்த கால் வறந்த காவிரி கரை குடந்தயுள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுவாழி கேதனே. நடந்த கால்கள் நந்தவோ நடுங்க ஞானமேனமாய் நீலமாவதாரத்திலேயும் கிருஷ்ணாவதாரத்திலேயும் திரிவிக்ரமாவதாரத்திலேயும் இந்த நடந்த இந்த திருவடிகளுக்கு ஏற்படுத்தின ஒரு சிரமம் இருக்கு, அது இன்னும் வலிக்கிறதா? அதனால பர்த்திருக்கிறாரு அவர் ஆதிசேஷன் மேல ஒருத்தர் பர்த்திருக்காருன்னா என்னடா உடம்பு தெரியலையான்னு நம்ம குழந்தைய கேட்போம். அந்த மாதிரி ஒரு பரிவோடு கேக்குறே, மேடம் இந்த கால்கள் நந்தவோ நடுங்க ஜால மேனமாய் இடந்தமை துலுங்கவோ. அமுதம், நீர் ஒரு காலத்துல வராக அவதாரமா எடுத்ததுனால அவ்வளோ பெரிய சரீரம் எடுத்ததுனால அந்த ஆயாசம் மேற்பட்டு இங்க சயன்ச்சென்றிருக்கிறோம். என்னன்னு தெரியலையே, கடந்தவால் வறந்த காவிரி கரை குடந்தையுள், அந்த குடந்தையுள் நீ அப்படியே பிளாட்டா மொத்தமா படுத்துருக்காத, கிடந்தவாறு எழுந்திருந்து பேசி, அப்படி படுத்துட்டே அப்படி தலையை தூக்கி கொஞ்சம் எழுந்திருக்கிற மாதிரி எழுந்து பேசு, உனக்கு இப்ப எப்படி இருக்கு பரவாயில்லையான்றத சொல்லுன்னு கேட்கிறான் திருமூர்த்தி ஆழ்வார். அது கேட்ட உடனே அப்படியே எழுந்துட்டேறான். அதுக்கு முன்ன ரங்கநாதன் மாதிரி அப்படியே பத்துன்னு இருக்கு, பத்துன்னு இருக்கவர் இப்ப பார்த்த உடனே திருமூர்த்தி ஆழ்வார் கேட்ட உடனே கொஞ்சம் உத்தான சாயியா கொஞ்சம் எழுந்து இது பண்ற ஆசாது. அதுக்கு மங்களாசாசனம் பண்றது வாழிக்கேசனி, அந்த நடுவுல வாழின்னு போட்டிருக்கிறது எதுக்குன்னா அவர் திருமூர்த்தி ஆழ்வார் மங்களாசாசனம் பண்றத சொல்றாரு. இப்படி இவர்கள் எல்லாரும் ஆட்சியர்கள் எல்லாரும் அந்த கண்ணன் அந்த சிம்ஹாசனத்துல எழுந்திருந்தவுடனே அந்த சிம்ஹாசனத்துல கிட்ட போய் அந்த திருவடியை எடுத்து மார்ல வச்சுக்கிறாளாம். மார்ல வச்சுட்ட உடனே பாக்குறாளாம், பிரணத காமதம் பத்மஜாதிதம் தரணி மண்டனம் ஜேயபாபதி சரண பங்கஜம் சந்தமஞ்சதே ரமணனஹாஸ்தனேஷு அற்பயாதிகன்னு. ஆதிகன்னு எல்லா வியாதியையும் போக்கடிக்கிறவராக இருந்திருக்காரு இந்த பெருமாள் திருவடி இருக்க, அது எல்லா வியாதியையும் போக்கடிச்சிருமா. அந்த திருவடியை எங்களுடைய மார்புல வைக்கணும்னு பிரார்த்தனை பண்றாளாம். பிரணத காமதம், எம்பெருமானிடத்துல யார் யாரெல்லாம் சரணாகிதி பண்ணவளாக இருக்காளோ அவள்லாம் என்னென்ன பிரார்த்தனை பண்றாளோ எல்லாத்தையும் கொடுக்கப்படாத இருந்திருக்கு அந்த திருவடி. பத்மஜாஸ்தீதம், பிராட்டி அர்ச்சனை பண்ணதான திருவடி. தரணி மண்டனம், யோகத்திற்கெல்லாமே ஒரு மண்டலம் சிரபூஷணமாக இருக்கக்கூடியது பெருமாளுடைய திருவடி. ஏஜமாபதி, ஆபத்காலத்துல தியானம் பண்ண தகுந்ததாக இருந்திருக்கு. அப்படிப்பட்ட சரண பங்கஜம் சந்தமந்ததே ஹே ரமணனஹா தனேஷு அற்பய ஆதிகன்னு என்று அவர்கள்லாம் பிரார்த்தனை பண்ணாதான். அந்த மாதிரி இவ்வாழும் அந்த கண்ணனுடைய திருவடிய தங்கள் மார்பிலையும் கண்ணிலையும் தொட்டு தொட்டு ஒத்திண்டு மங்களாசாசனம் பண்ண ஆரம்பிக்கிறாளாம். தன்றி உலகமளந்தாய் அடிபோற்றி அன்று, இந்த ஒரே வார்த்தை புரியுது, அன்று இவ் உலகம் அளந்தாய் என்று. அன்றுன்னு சொன்னவுடனே அது என்னைக்கு அந்த அன்றுன்றத பார்க்கணும். தன் விபூதியை மகாபலி அபகரிக்க நோபத்திருக்கிறவன்று அந்த அன்று. எம்பெருமானுடைய வஸ்து எல்லாமே அந்த எம்பெருமானுடைய விபூதிய மகாபலி சக்கரவர்த்தி தன்னுடையது என்று எண்ணினார். அப்ப எண்ணின அன்று, அன்று என்பது அர்த்தம். அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடிபோட்டு
பெருமாள். கிருஷ்ணாவதாரத்துக்கும் வாமனாவதாரத்துக்கும் அதை சேர்த்து சேர்த்து ஆழ்வார்கள்லாம் மங்களாசாசனம் பண்றதுன்றது ரொம்ப சாதம். இந்த இது ரெண்டுத்தையும் ரொம்ப தொடர்பு இருக்கு. எல்லாரையும் ஈர்க்கக்கூடியதாக இருந்தது வாமனாவதாரமும் கிருஷ்ணாவதாரமும் தான். அதுதான் இங்கேயும் சொல்லிக்கொள்கிறார். அந்த அன்னைக்கு நடந்த வாமனாவதாரத்தையும் இன்னைக்கு நடக்கிற கிருஷ்ணாவதாரத்தை விஷயத்தையும் சேர்த்து அன்று இவ்வுலகம் வளர்ந்தாய் அடிபோசி என்பதாக சொல்லியிருந்தார். வேண்டமுடியான மங்களாசாசனம் பண்ணது சுவாமி நம்மாழ்வார் சாய்கிறார். குன்றமேந்தி குளிர் மழை காத்தவன் அன்று ஞாலமளந்த வீரான். குன்றமேந்தி குளிர் மழை காத்தவன், இது கிருஷ்ணாவதாரத்துல நடந்தவன். இவன் தான் அன்று ஞாலமளந்த வீரான். இவன் தான் வாமனாவதாரத்துல இருந்தவன். வேற ஏதேனும் அவதாரத்துல சொல்ல முடியும், அத்த சொல்லல. உடனே அந்த வாமனாவதாரத்தையும் திருத்தம் அவதாரத்தையும் கிருஷ்ணாவதாரத்தையும் சேர்த்து சேர்த்து விடுவார். வரம் செத்து சேர்த்து திருவேங்கட மாமலை ஒன்றுமே துடனம் வினை ஓயுமே. போய் சீனிவாசனை போய் சேவிக்கணும்னு அவசியம் இல்லை. திருவேங்கட மாமலை ஒன்றுமே துடனம் வினை ஓயுமே. அந்த திருவேங்கட மாமலையை சேவிச்சுமானா போறோம், அப்பவே நம்மளுடைய பாப்பங்கள்லாம் போயிடும் சொல்ற. அன்று உலகம் வளர்ந்தாய். அன்று மகாபலி சக்கரவர்த்தி எம்பெருமானுடைய விபூதியெல்லாம் தான் அபகரித்து கொண்டு விட்டதாக இருமாந்திருந்த சமயத்திலே கிருஷ்ணாவதாரத்துல அத்தனை 500,000 கோபியர்மார்களும் ஆர்த்தியினாலே நோவுபட்டு இவனுடைய திருவாசல் தமிழே வந்து நின்ற பொழுது என்பதாக சொல்ற. அன்று உலகமளந்தாய். அன்று என்று சொல்லணும், பலி சக்கரவர்த்தியினுடைய அபிமானம் தன்னுடையது என்ற அபிமானம் இருந்தது. அந்த அபிமானத்தை தன்னுடைய பாத தூளியினாலே போக்கடித்த நாள் என்பதாக சொல்லியிருந்தார். இன்றைய தினத்துல இத்தனை பெண்களுக்கும் இருந்திருக்கிற ஸ்திரீத்வாபிமானத்தையும் விட்டுவிட்டு கண்ணனே புகழ் என்று வந்திருக்கிறார்கள். ஆகையால் இன்றைய தினத்தையும் சொல்லுகின்றார். மூணாவது, அன்னைக்கு கேட்கிறவா கேட்காதவா எல்லாருக்கும் தன்னுடைய திருவடியினுடைய ஸ்பரிசத்தை சரண பங்க ஜெயநாங்கீதம் என்பதாக சுவாமி தேசிகன் தயாசத்தகத்துல சாய்க்கிற அந்த திருவடியினாலே முத்திரை கொத்தினார். சேத்தனா சேத்தனங்கள் அனைத்துக்கும் பகவத் சம்பந்தத்தை ஏற்படுத்தின அன்று என்பதாக சொல்லுகின்றார். இன்னைக்கு எம்பெருமான் இவர்களுக்காக இவர்கள் இட்ட வழக்காக நீ படுக்கையிலேருந்து எழுந்திருக்கணும், இப்படி பார்க்கணும், அப்படி பார்க்கணும், படுக்கையிலேயே கேட்கக்கூடாது, அங்கேருந்து சிம்ஹாசனம் போட்டிருக்கேன், அங்க நீ நடந்து வரணும், இப்படிலாம் என்னென்னலாம் சொல்லி சொல்றாளோ அவ சொல்றதெல்லாம் செஞ்சென்று இருக்கிற இன்று என்பதாக இவர்களுக்கு தானம் பண்ற. அன்று இவ்வுலகம் அளந்தாய், இவ்வுலகம் அளந்தாய். இது உலகம் அளந்தாய் அடிபோற்றி எப்பேற்பட்டதாக இருந்திருக்கு. இந்த லோகம் மொத்தத்தையும் அளந்தார். இந்த திருவடின்றது இருக்க, இவ்வுலகம்ன்றது இருக்க, பிராட்டிமாருக்கும் பூத்தொடுமா போலே கூசி பிடிக்கும் திருவடிகள் என்பதாக சொல்லுகின்றார். அவர்களுக்கு கூட தொடுவதற்கு திருமாளுடைய திருவடியை எடுத்து மார்பில வச்சுண்டாக்க இவாளுடைய மார்பகங்களுடைய ஒரு காட்டின்யத்தினால திருவடிக்கு என்ன ஆயிடுமோன்னு பயப்படுற திருவடி, அந்த திருவடி மட்டும் பரல் பாயும்படியாக கானகங்கள்லாம் போறா கண்ணனாக இருந்திருக்க பேனாட்டவே மடசி என்பதாக சொல்லுகின்றார். அப்போ உலகம், உலகம் எப்படி இருக்கு? காடும் மோடுமாக இருந்திருக்கு. அந்த காடும் மோடுமாக இருந்திருக்கிற அந்த இடத்துல என்றார் சொல்ற, நீ நடையழக காட்டி எங்களை எல்லாரையும் மீட்டு கொண்டு விட்டாய். இத்தனை நாள் நம்ம ரெண்டு பேரும் நமக்கும்
அதாவது கோபியர்களுக்கும் கண்ணனுக்கும் ஒரு விசேஷம் இருந்தது. அந்த விசேஷத்தினால எவ்வளவு மனசு கஷ்டம் இருந்தோ அத்தனை கஷ்டத்தையும் இந்த திருப்பள்ளி அறையிலிருந்து சிம்ஹாசனம் வரைக்கும் நடந்து காண்பிச்சு தங்களுடைய சிரமங்கள் மொத்தத்தையும் போக்கடிச்சிட்டாராம். உலகமளந்தாய் அடிபோற்றி ஈரால் விரந்து சிறப்பால் வளராது பேர் வாமனா காக்கால் பேராளாம். உலகத்தில் இருக்கிறவெல்லாம் எல்லாரும் உன்னை சொல்லிச்சு என்ன சொல்றா தெரியுமா, நீ இறந்தவன் சின்னரா அதாவது பிச்சை எடுத்தவன் என்பதாக சொல்லுகின்றார். நீ எப்பேற்பட்டவன், உன்னால முடியாதா, உன் நிர்மிதா ஜகர காசு தவிர திரிலோக்கி, நீதான் சிருஷ்டி பண்ண இந்த லோகம் மொத்தத்தையும் சிருஷ்டி பண்ணவனே நீதான், இது மொத்தத்தையும் உன் வயத்துல ஒரு மூலையில வச்சியும் வச்சுட்டு இருக்க. அப்படி இருக்கச்சே கிம் பிக்ஷனாதியமிருதே பவதோ துராப்பா, இது புறத்தாழ்வான் அபிமான சஸ்தவத்துல கேட்கிற கிம் பிக்ஷனாதியம், இப்படி பிச்சை எடுக்காது உன்னால வாங்க முடியாத, நீ போய் எங்கேயானா அவனா கொடுத்துட போறான் பலிச்சக்கரவர்த்தி. அப்படி பிச்சை எடுத்து என்னத்துக்குன்னா பிரகலாதன் குடல் துவக்கு இருக்கிறதுனால அந்த பலிச்சக்கரவர்த்திக்கு ஒரு விசேஷத்தை காண்பிக்கணும் சம்பந்தம் இருக்கிறதுனால அவனுக்கு ஒரு பெருமையை ஏற்படுத்தணுன்றதுக்காக தானே நீ பிச்சை எடுத்த கண்ணா என்பதாக சொல்லுங்க. உலகமளந்தாய் அடிபோற்றி உன்னுடைய சுகுமார திருவடிகளை கொண்டு லோகம் மொத்தத்தையும் அளந்தவனாக இருந்திருக்கையே அந்த திருவடிக்கு ஒரு போற்றி என்று மங்களாசாசனம் பண்ணுகிறார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று வந்தா யாரும் எம்பெருமானுடைய திருவடிக்கு என்ன ஆச்சுன்றத பற்றி கேட்கல. ஏன்னு கேட்டேன், ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று கிடைச்சது கிடைச்ச உடனே அவாவா போயிட்டார். இங்க யாரு தேவதைகளுக்காக தான் இவர் வாமனரா அவதாரம் பண்ண, அவளுக்காக தான் பிச்சை எடுத்து, அவளுக்காக தான் திருவிக்ரம அவதாரம் எடுத்து அந்த மொத்தத்தையும் மீட்டும் கொடுத்துறவர். தேவதைகளுக்கு எல்லாம் வந்து சேர்ந்துட்டு இந்த திருவடிக்கு என்னாச்சோ, இது காடு மூடு முள்ளு கல் எல்லாம் போச்சு இதுக்கு என்னாச்சோன்னு யாரும் விசாரப்படல, அவள் வந்தவொடனே அவள்லாம் பட்டு போயிட்டாள். பலி சக்கரவர்த்தி அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டேன், ஒரு பெரிய விசேஷம், மகாவிஷ்ணு சர்வலோக சரண்யனாக இருந்துருக்கிற சர்வேஸ்வரனாக இருந்துருக்கிற எம்பெருமானே என்னிடத்துல வந்து விசேஷத்தானா எனக்கு எவ்வளவு தெரியுமா தெரியுமா அப்படின்னு அந்த திருவணிய ஔதாரியத்தை சொல்லிட்டு போயிட்டு போயிட்டான். யாரானா உன்னுடைய திருவடியினுடைய பெருமையை பற்றி உன் சேவடி செவ்வித்திருக்காப்புன்னு யாரானா சொன்னாலா ஒருத்தரும் சொல்லல, நாங்க தான் சொல்றோம். இப்போ அன்னைக்கு நடந்ததை வச்சு நான் சொல்றோம். நாங்க இப்ப பாருங்க, அன்று உலக மலந்தாய் அடிபோற்றி அந்த திருவடிக்கு ஒரு மங்களாசாசனம் பண்ண, ஒரு சகடமுடைய திருவடியினுடைய விசேஷம் திருவிக்ரம அவதாரத்துக்கு அடுத்ததாக சொல்லுகின்ற அன்று உலகம் சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி என்பதாக அந்த முதல் இரண்டாவதாக ராமாவதாரத்தில் நடந்த அந்த திருவடியை சொல்லி சொன்னார். சென்றங்கு புலி கிடந்த இடத்திலேயே அந்த புலி குகைக்குள்ளேயே போய் அந்த புலியை அடக்கிற மாதிரி பிராட்டிக்காகவே ராவணனுடைய சுவக்ஷேத்திரமாக இருந்திருக்கிற இடத்திலேயே போய் அந்த ராவணனை அழைத்தார். சென்று அங்கு சென்று அந்த போகச்சேயே வழியில கரன் கபந்தன் தூஷணன் போன்ற அசுரர்கள் எல்லாம் அழித்து அங்கு அப்படின்னா யாரையும் உள்ள வர முடியாததாக இருந்திருக்கிற அந்த இடத்துல இமாந்து விஷமாம் துர்காம் லங்காம் ராவணபாலிசாம் சக மகாபாகு கிங்கரிஷ்யதி ராகவஹா என்பது சொல்ற. லங்காபட்டணத்துக்கு போய் இறங்குற அனுமா இறங்கினா பெரிய பெரிய அரண்கள்லாம் இருக்கு, முதல்லாம் இருந்துருக்கு, ஏகப்பட்ட ஒரு பந்தோபஸ்து, உள்ள போறதுக்கே முடியல. சாயங்காலம் வரைக்கும் காத்துண்டு இருந்துட்டு சாயங்காலத்துக்கு அப்புறமா தான் உள்ள போறே. இந்த உள்ள போயும் அந்த அமைப்பையும் அந்த பட்டணத்தினுடைய விசேஷத்தையும் பார்த்த உடனே விமான்த்து விஷமாம் துர்காம் ரங்காம் ராவண பாலிதாம்
இப்படி ரொம்ப சிரமப்பட்டு அடையக்கூடியதாக இருந்திருக்கிற ராவணனாலே பரிபாலனம் பண்ணப்பட்ட லங்கையை அடைகின்றதற்கு என்ன பண்ண போறாரோ தெரியலே என்பதாக, ராமர் எப்படி அடைஞ்சு எப்படி பண்ணுவாரோ தெரியலையேன்னு அனுமாரே வியக்கும்படியான ஒரு தேசம் அது. அங்கு சென்றங்கு தென்னிலங்கை பெற்றாய் திரள் போற்றி, அங்கு போகச்சே பார்க்கணும். பெருமாள் அந்த லங்கைக்கு போற வரைக்கும் யார் அவராயிட்டும் போனான், இந்த கோடியிலேருந்து அயோத்தியிலேருந்து ஆரம்பிச்சு மொத்த இடமும் அவன் நடந்தே போயிருக்க, வழியெல்லாம் எங்கே எங்கே பேர் ஏறல, யாருனாலும் ஏறல, ஒன்றும் பண்ணலை. சகரதர் பார்த்து கதறு பொருந்தாறு செய்வேல் நொதிகோன் பரல் பாய மெல்லடி கை குருதி சோற, அல்ல ரத்தம் உயிர்தான், விரும்பாத கான் விரும்பி, யாரும் காட்டுக்கு போக மாட்டேன்னு போ, யாரும் விரும்பாததாக இருந்திருக்கிற காட்டை அவர் விரும்பி, வெயிலுரைப்ப வெம்பதி நோய் கூற, காட்டுள்ள போனா வெயில் அடிக்கும் மழையும் பெய்யும் எல்லாம் இருக்கும், ஆனா பசி எப்போ என்ன ஆகாரம் கிடைக்குமோ சொல்ல தெரியாது, 14 வருஷத்துக்கு மூட்டை கட்டிண்டா போக முடியும், வெம்பதி நோய் கூற என்று பெரும்பாவியேன் மகனே போகின்றாய் கேகையருகோன் மகளாய் பெற்ற. கேகையருகோன் அவரை பொறுத்த வரைக்கும் கேகை தேசத்து ராஜாவை அவர் பெருசாக தான் சொல்றவர், இருந்தாலும் அவர் கைகை எப்படி இருக்க, அரும்பா கேகையருகோன் மகளாய் பெற்ற அரும்பாவி சொல் கேட்ட அருவினையேன் என்றேன் அந்தோ யானே. இது ஆழ்வார் தசரத சக்கரவர்த்தியினுடைய விலாபத்தை பிரிவை சொல்லுகிற பாசுரங்கள். அந்த மாதிரி அவ்வளவு சிரமப்பட்டு சென்று அங்கு தென்னிலங்கை செற்றாகை திரள் போற்றி, இவ அப்பா மங்களதாசன பொன்னேர் இலங்கை வாழாளாக படைபுறதான செயல் என்பதாக அழகியதாக இருந்திருக்கிற கோட்டையும் அரணையும் உடைத்தான அந்த இடத்தை உளவி கூடு கொண்டார் போலே என்பதன் பெயர்ந்ததோ என்பதாக சொல்ல, குழவி கூட கூடு கட்டுறது, இந்த குழவி கூடு கட்டுறதுன்றது ரொம்ப பத்திரமா இருக்கும், அது உள்ள மழையும் ஒன்றும் எந்த விதமான சிரமமும் அதுக்கு ஏற்படாது, அது உள்ள இருந்ததுன்னா அதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும், அது இடம் நல்ல இடமா இருக்குன்னு கையை வச்சு பாருங்க கையை கொட்டிக்கிடும். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல என்ன இருக்கும், சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் செற்றாய், அவர் பொறுத்த வரைக்கும் இலங்கையில் இருந்தால ஒவ்வொருத்தரையும் அவரை அழித்தவராக இருந்திருக்கார். ஏன், ஆசிரியர்களுக்கு விரோதி, இத்தனை மகர்ஷிகளுக்கும் விரோதி, அப்படிப்பட்ட மகர்ஷிகளுக்கெல்லாம் விரோதியாக இருந்திருக்கிற இலங்கை அரசனை அழித்த திரள் இருக்க பராக்கிரமம் மிடுக்கு, அந்த பராக்கிரமத்திற்கு ஒரு போற்றி என்று மங்களாசாசனம் பண்ணுகிறார் ராமாவதாரத்தில் நடந்து. சென்றெங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, கிருஷ்ணனுக்கு இது ரெண்டும் சொன்ன வரைக்கும் கேட்டனுக்கு கேட்டிருந்தவர் அப்புறம் சொல்றான், இது எப்பயோ யாரோ பண்ணதெல்லாம் இப்ப என்னண்ட சொல்லிட்டு இப்ப என்ன சொல்லி சொல்ற, விக்ரமாவதாரத்துல பண்ணது மாத்தாரம் ராமாவதாரத்துல பண்ணது மாத்தாரத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களே, இந்த அவதாரத்துல நான் ஒண்ணுமே பண்ணலையே உங்களுக்கு கேட்குற மாதிரி தோணுச்சான். அதுக்காக அடுத்த அவதாரத்தில் இந்த கிருஷ்ண அவதாரத்தில் பண்ண விஷயத்தை சொல்ல சொல்ற, உன்னை சகடமுதைத்தாய் புகழ் போற்றி, அதையும் கேட்குறேன், திருவிக்கிரம அவதாரம் ராமாவதாரத்தை காட்டிலும் சிறந்ததான செயலை நீ கிருஷ்ணாவதாரத்தில் பண்ணியிருக்க, அதுதான் சொல்ல போகிறேன் நான் சொல்லாத போடுவேன். ராமாவதாரத்துல ராமர் சில ஏழாவிடம் எல்லாம் பண்ண, அந்த ஏழாவிடம் பண்ணதுனால அவருக்கே அது அனர்த்தமும் போய் முடிஞ்சது கடைசி காலத்துல. என்ன ஏழாவிடம் பண்ண தெரியுமா, விஸ்வாமித்திர யாகத்துக்கு போனேன், விஸ்வாமித்திர யாகத்துக்கு ரஷம் பண்ணிட்டு மகாவிஷ்ணு ரெண்டு பேரும் வந்தான், அந்த ரெண்டு பேரும் வந்து சுபாகுவை வதம் பண்ண மாறிட்டுன்னா ஒரு அஸ்திரத்தை போட்டு சமுதிரத்தின் நடுவில் கொண்டு போய் பிடிச்சி தள்ளி இருக்கேன்,
அன்னைக்கே மாரியம் வதம் பண்ணியிருந்தாக்க ராவணனுக்கு ராவணனால சேதையை எடுத்துட்டே போயிருக்க முடியாது. ஏன்னா அது பொன்மானாக மாயமானாக அனுபவம் மாறிட்டு மாறிட்டு ராமன் எப்படி வந்து ராமன் எப்படி வெள்ள கொண்டு வர முடியும், லக்ஷ்மணன் எப்படி வெள்ள கொண்டு வர முடியும் தெரிஞ்சவன் அவங்க அப்பந்தான். அந்த மாதிரி அவர் பண்ண ஒரு ஏடாவிடத்தினால்தான் ஒரே பெரிய சிரமத்தை அனுபவித்தவர் ராமர். கிருஷ்ணர் பார்த்தேரான் அந்த மாதிரிலாம் தப்பு காரியம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரான். அந்த விரோதின்னு ஒருத்தவங்க வந்தான்னாக்கா அவனை சுற்றியதாக்கி தூரம் தள்ளி அவன் பழகிறானா என்ன பண்றான் போறானான்றதை பார்க்கவே மாட்டான். அவன் முடிகிற வரைக்கும் பார்த்துட்டு போறான். இந்த கரட முறைத்தாய் புகழ்வத்தி அந்த கண்ணன் எப்படிப்பட்ட கண்ணன் தெரியுமா? ராமனாவது பெருசா பெரிய ஒரு ஆனந்தப்பாடு பண்ண காரியம், சரிக்கிரமாவதாரத்திலையும் பெரிய ஒரு ஆனந்தப்பாடு பண்ண காரியம் அது. ஆனா குழந்தையா இன்னும் பேரே வைக்கிற பாடு இல்லை, அது ஒரு மாதம் கூட ஆனந்த வந்து இல்லை, அவ்வளவு குழந்தையாக இருந்துச்சு. அந்த குழந்தையாக இருக்கத்தே கூட ஒரு தீர்க்க தரிசனத்தோட கூட சகட முதலாய் புகழ்வோத்தி சகடாசுரனை அழித்தவன் அந்த மங்களம் அப்படிப்பட்ட உன்னுடைய மங்களம் உன்னுடைய புகழை சொல்ல வேண்டும் என்பதாக சொல்லுகின்றார். அதுலயும் பார்க்கணும் ஒரு விஷயம், சகடாசுரம் போன்ற சிம்மத்தை பொன்ன சகடம் உதைத்தாய் என்று சொல்ற பெருமாள் தன்னுடைய கையில வில்லு பிடிச்சு தழும்பு போல கிருஷ்ணனுக்கு திருவடியை எட்டி திருவடியால எட்டி உதைச்சதுனால திருவடியில ஒரு தழும்பு இருந்துருக்கான். அந்த தழும்பை பார்த்துட்டு இவெல்லாம் மங்களாசாசனம் பண்றதெல்லாம் பொன்ன தகட முறைத்தாய் புகழ்வோத்தி என்ன பண்ணுறவ எதிர்த்தயோட்சித்த பதே குமாரே தைலோபலட்சே சகடே நிரஸ்தே சரோஜ கர்ப்போபம சௌகுமாரியம் பாததலம் யசோதா. அன்னைக்கு யசோதா பண்ண மாதிரி இன்னைக்கு திருவாயிற்பாடியில் இருக்கிற ஆட்சியர்கள்லாம் பண்றாளாம். அந்த தழும்பை பார்த்துட்டு பார்த்தா பெருசா இருந்துன்றது அப்படியே முறிஞ்சு விழுந்து போயிட்டு அந்த சகட்டமே அந்த அசுரனே அனண்ட போயிருக்கான். யசோதை வந்தாலும் ஓடி வந்துட்டு குழந்தைய அந்த திருவடிய தடவி பாக்குறாளாம். இதுக்கு ஒன்றும் ஆகாது இருக்கா, இதுதான் ஒரு பெண்ணு சரோஜ கர்ப்போபம சௌகுமாரியம் பற்பரிச தற்பாதலம் யசோதா என்பதாக சொல்லியிருந்தார். அந்த மாதிரி அந்த அடையாளம் எட்டி ஒரு அடையாளம் இருக்கிறதா இந்த திருவடியில அத்த தடையை கொடுத்து மங்களாசாசனம் பண்றாளாம். ஒன்றடமுதைத்தாய் புகழ்வோற்றி அந்த ராமாவதாரத்துக்கும் கிருஷ்ணாவதாரத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குன்றது. ராமாவதாரத்துல ராமருடைய திருத்தகப்பனா தசரத சக்கரவர்த்தி சம்பராசுரனையே அழிக்கிறதுக்கு இந்திரனுக்கு உதவி பண்ணினவர் அவர். அப்பேற்பட்ட பராக்கிரமசாலி வசிஷ்டரோ அவர் பெரிய மந்திரி, அவர் மகாஜ்ஞாதாவா இருந்திருக்கிற வசிஷ்டர் மந்திரியாக இருந்திருக்கிற உலகத்தார் எல்லோருமே இச்சாமும் மகாபாகவும் ராமனையே எல்லாரும் ராஜாவாகணும் ஆகணும்னு ஆசைப்பட்டவர். அப்படிப்பட்டது ராமாவதாரத்துல நடந்தது. அதுக்கு நேர் விபரீதம் கிருஷ்ணாவதாரம். யசோத திராட்டிக்கும் ஒண்ணும் தெரியாது, திருப்பி திருப்பி மாடு பின்னாடியும் தமிழ் பின்னாடியும் போயிட்டு பால் கரைக்கிறதும் தயிர் கடையிறதும் எண்ணெய் எடுத்து வைக்கிறதும் இதுதான் அவளுக்கு தெரியுமே தவிர வேற ஒன்றும் தெரியாது. நந்தகோபருக்கும் ஒன்றும் தெரியாது, அவரும் இப்படி மாடு பின்னாடி போயிட்டு இருக்கவர் தானே தவிர அவரும் ஒன்றும் பண்ணாதவரவ. அதாச்சும் இவா ரெண்டு பேரும் பரமசாட்சிக்காளாக இருந்துருக்கா, கூட இருக்கிறதா இங்கே இவாளுக்கு யார் மந்திரி வசிஷ்டர் மாதிரி யாரான மந்திரி இருக்காளா யாருமே கிடையாது. இங்க பிருந்தாவனத்துலயும் இந்த லோகத்துல இருக்கிறவா மொத்த பேரும் பார்த்தோம்னாக்கா கண்ணனோட கண்ணனே தனக்கு ஜீவனம் என்று நினைக்கிறவர்கள் அவன் முகத்தை பார்க்கிறவர்கள் தானே தவிர இவாளுக்கு வேற ஒன்றும் தெரியாது. அங்க இருக்கிற இடையர்களுக்கெல்லாம் அங்க இருக்கிற புல்லு பூண்டுலேருந்து மிச்சம் மிச்சம் ஒரு ராட்சசெல்லாம் கிளம்பி வந்துருக்கானா, அதுல எதுல இருந்து எப்படி ராட்சசம் எப்படி வருவான்னு தெரியாது கண்ணனை அழிப்பதற்கு. இப்படிப்பட்ட கிருஷ்ண அவதார திசையில் நடந்த இன்னொரு நிகழ்ச்சிய சொல்லுகின்றார் என்று சொல்லி மங்களாசாசனம் பண்ற
பொன்னுரைத்தாய் புகழ் போற்றி கன்று குடிலாவெறிந்தாய் கழல் போற்றி கன்று குடிலாவெறிந்தாய் கழல் போற்றி. ஒரு கன்றையே குழல் என்பதுனால் எரித்தடி, அந்த எரி கொம்பாக ஆக்கிட்டேரா, கொம்பா ஆக்கி கன்று குடிலாவெறிந்தாய் கழல் போற்றி அந்த திருவடிக்கு போற்றினார். இந்த பெருமாள் கண்ணன் நடந்தவரே நடந்தவருக்கு முதல்ல அந்த திருவடி பாதத்தை பார்க்கறா, திருவடியை சேவிக்கிறார். அந்த சமுதாயமா சேவிக்கிறது அன்றைய உலகம் வளர்ந்தா எடுத்துன்னு அந்த மொத்தமா திருவடிக்கு மங்களாசாசனம் பண்ணிட்டான். அந்த ஒவ்வொரு காலையும் எடுத்து திருவடியை எடுத்து எடுத்து வச்சு இந்த கீழ் திருவடி பக்கத்தை பார்க்கறார். பார்த்த உடனே இந்த ராமாவதாரத்துல காடுகள் ஓடு போயின்னு சொல்லி அந்த திருவடியில இப்ப எவ்வளவு பாலெல்லாம் குத்திட்டோன்னு நினைச்சிருந்து அதுக்கு சென்றஞ்சு திங்களஞ்சு கட்டுறான்னு அதை மங்களாசாசனம் பண்ணிட்டான். இன்னும் கொஞ்சம் மேல அந்த திருவடி பாக்குறேன், அந்த திருவடி மேல பார்த்தோம்னா அதுல ஒரு அடையாளம் இருந்துச்சு, சகடாசுரனை பாக்கியனம் பண்ணது அடையாளம். அத்தை பார்த்துட்டு மங்களாசாசனம் பண்றான், கொண்டு சகட முறைத்தான் சிவர் ஓட்டுன்னு அந்த திருவடிக்கு மேல கணுக்கால ஒரு அடையாளம் இருக்குதான். அந்த அடையாளத்தை அது தூக்கிட்டு இருக்கான். அது நடக்கிறத பார்த்த உடனே அதுக்கு இப்ப மங்களாசாசனம் பண்றான். சென்று குமிழாந்தாய் ஒரு கண்ணன் காட்டுக்கு போயிட்டு இருக்கு, காட்டுல போய் மாடெல்லாம் மேய்ச்சிட்டு இருக்க, கண்ணுக்குட்டி எல்லாம் மேய்ச்சிட்டு இருக்கான். அந்த மேய்ச்சிட்டு இருக்கச்சு ஒரு தென்னல் இருக்கிற இடம் அது. அந்த தென்னல் இருக்கிற இடத்துல சரியா வலையில மோசில, அதாவது யாரும் ஆளாப்பில்ல, ஆளாப்பிடாது, அதாவது அந்த கழனியினுடைய சொந்தக்காரன் எங்கோ உள்ள போயிருந்தான். கண்ணனுக்கு உத்தேசம் மொத்தம் தான் அழைக்கும் போன கண்ணுகளுக்கு வயர் ரொம்ப ஆகாரம் கொடுக்கணும், அதுக்குதான் முக்கியம். அந்த பயிருள்ளையே விட்டுட்டேரான் அவர். அது உள்ள வீல பார்த்தாக்க ஒரு வித்தியாசமான, நிச்சயமா இருக்கிற கண்ணுகளை காட்டுல வித்தியாசமான ஒரு கண்ணு வந்து அது கூடிய இருந்துட்டு இருக்கான். கரும்பார் நீள் வயல் காய் கதிர் சென்னலை கற்றா நிறை மண்டி சின்ன விரும்பா கன்றொன்று கொண்டு விளங்கனி வீழை எறிந்த பிரானை என்ற பக்கத்துல விளாமரம் இருக்கான். விளாமரத்தின் கீழே இருந்துட்டு விளாமரம் ரொம்ப அவசரமா இருக்கும். இந்த அவசரமா இருந்தா இங்கேருந்து கல் அடிச்சாங்கனாக்கா அந்த விளாமரத்துல போய் விழும். அந்த விளாமரத்துல விழுந்ததுன்னாக்கா அந்த விளா பழத்தை எடுத்து சாப்பிட்றது. கண்ணனுக்கு விளாம்பழம் ரொம்ப சந்தோஷம், அதாவது ரொம்ப பிடிக்குமா. விளாம்பழத்துக்கு வைத்திய ரீதியா ஆயுர்வேத ரீதியா அதுக்கு நிறைய குணங்கள் சொல்லியிருக்கு. என்ன சொல்லணும்னா, அபுக்வா ஆமலக்கம் புக்வாத்து பதரி பலம். ஆமலக்கம், ஆமலக்கம்னா நெல்லிக்காய். நெல்லிக்காய சாப்பிட்றதுக்கு முன்ன, அதாவது முதல்லயே சாப்பிடணும். இதுதான் துவாரிசி பாரணையில முன்ன சாப்பிட்றோம் நெல்லிக்காய் முதல்ல போடுற பாருங்க, அதுதான் காரணம். அபுக்வா ஆமலக்கம், அது முதல்ல சாப்பிட்டாக்க வயத்திரடங்கள்லாம் ஆக்குமா ஆத்துமா. அது புக்வாத்து பதரி பழம், இழந்த பழம் இருக்கு பாருங்கோ, அது சாட்ட பிற்பாடு சாப்பிடணுமா இழந்த பழத்தை. அபுக்வா ஆமலக்கம் புக்வாத்து பதரி பழம் கபித்தம் சர்வதா பத்தியம் என்பதாக சொல்லுங்க. இந்த கபிட்டம்னு பேர் இருக்கிற விளாம்பழம் இருக்கு பாருங்க, இந்த விளாம்பழம் எல்லா சமயத்திலையும் முன்ன சாத்தாலும் சரி பின்ன சாத்தாலும் சரி எப்ப சாத்தாலும் உடம்புக்கு நல்லதான். அந்த விளாம்பழத்தை ஒரு முழுஷா விளாம்பழத்தை ஒத்தரை சாப்பிடணுமா, ஏன்னா அந்த விளாம்பழத்துல எங்கேயோ ஒரு ஏகதேசத்துல தான் அந்த விளாம்பழத்தினுடைய சத்து மொத்தம் அடங்கி இருக்குதான். அது எந்த இடத்துல இருக்குன்னு தெரியாத போயிடும், மொத்தத்தை ஒத்தரையே சாப்பிடணும்வா. அதுலேயும் வெள்ளம் போட்டு விளாம்பழத்தை சாட்டமானா அத்தியுதமா இருந்துட்டு இருக்கும் விளாம்பழம். அது கண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சதான இது. அது அப்படியே ஒரு கொத்து கொத்தா மேல பெரிய விளாம்பழமா தொங்கிட்டு இருக்குதான். எப்படியும் விளாம்பழம் அடிக்கிறதுக்கு வருவேற வேற கீழே வந்தா அது மேல தப்புன்னு நான் மேல கண்ணன் மேல விழுந்து அவனை அழிக்கணும்ட்டு அந்த விளாம்பழ ரூபத்துல ஒரு அசுரன் அங்க இருந்துட்டு இருக்காமா, கபித்தாசுரன் பேர் அவன். இங்க ஒரு கண்ணுக்குட்டியா இருந்துட்டு இருக்கான், வத்தாசுரனா இருந்துட்டு இருக்கான். ஒரே சமயத்துல ரெண்டு மாங்கானால ஒரே சமயத்துல ரெண்டு சத்துருக்களையும் அழிக்கிறான். சத்துருக்களை கொண்டே சத்துருக்களை அழிக்கிறான்.
இந்த கண்ணுக்குட்டியா இருந்திருக்கிற கண்ணாக இருந்திருக்கிற வர்ஷாசுரனை ஒரு எரித்தடியாக ஆக்கி இத்தால தூக்கி அடிக்கிறான். அடிச்சா நேரம் அந்த விளாமழத்துல இருந்துருக்கிற கபிட்சாசுரன் மேல போய் படுறதான். அந்த கபிட்சாசுரன் இந்த வர்ஷாசுரன் ரெண்டு பேரும் ஒரே சமயத்துல அழிஞ்சு போயிடுறாங்க. அப்படி காலை தூக்கிட்டு அப்படி அடிக்கிற இருப்பாருங்க, அந்த தூக்கிக்கிறது இருக்க அது ஆச்சரியமான ஒரு விஷயம். அந்த திருவடிய மங்களாசாசனம் கொண்டதாம். கன்று குணிலாக விருந்தாய் கழல் ஹோத்ரி. ராமாவதாரத்துல ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி. ராமர் பட்டாபிஷேகம் பண்ணிக்க போறார். அதுக்கு முன்னாடி அயோத்தியா கண்டத்துல ஒரு நடக்கிற ஒரு நிகழ்ச்சி. எல்லாருக்கும் தானம் கொடுக்குறாரு, எல்லாம் பண்ற. அப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு, தானம் கொடுத்தது எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்போ கடைசியில் அங்கேருந்து ஒரு பிராமணர் வரையறான். ராமா எனக்கு நீ தானம் கொடுக்கவில்லையே, எனக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு. சரி உனக்கு ஒன்று, உனக்கு நான் தானம் கொடுக்குறேன். அந்த காலத்துல என்ன ஆகணும், யாரும் இதெல்லாம் விரும்ப மாட்டான், பணம் காசெல்லாம் விரும்ப மாட்டான், மாடு தான் வேணும். சரி மாடு தரேன், இல்லை பூமி வேணும் அப்படின்னு. சரி மாடு பூமியும் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தரேன், எவ்வளோ வேணும் அப்படின்னு. அதுக்கு ராமருக்கு மேலாம் இவ்வாறு ஒரு கொம்பை கொடுத்து இந்த கொம்பை விட்டி எரி, அது எரிஞ்சியானாக்கா அது எவ்வளோ தூரம் விழுறதோ அவ்வளோ தூரத்துல இருக்கிற வசதிகள் எல்லாத்தையும் உனக்கு நான் கொடுத்து விட்றேன்னு சொன்னேன். அது உடனே இவருக்கு ஒரு பெரிய ஆசை வந்துருக்கான். அந்த வேஷ்டி விட்டு மடிச்சு கட்டிண்டான், மடிச்சு கட்டிண்டு அந்த கொம்பை எடுத்துட்டு தலைப்பா கட்டிட்டு மொத்த காலத்தையும் பிரயோகம் பண்ணி அந்த கொம்பை தூக்கி அடித்தான் கடைசி நேரம். நான் சிரிச்சு பேரான், இப்படி ஒரு ஆசையா அப்படின்ட்டு. நமக்கே கூட தங்கம் கொடுக்குறான் அப்படின்னு வச்சுக்கோங்க, உன்னால எவ்வளவு தூக்கம் போக முடியுமோ அவ்வளவு தூக்கம் போ தங்கம்னு சொன்னாக்கா என்ன பண்ணுவோம் நாம, போ இமேஜின் பண்ணி பாருங்க. அந்த மாதிரிதான் இது கன்று. அந்த அந்த தூக்கி கட்டி கட்சி அந்த கணுக்காலனுடைய சேவையார் தான் கண்ணனுக்கு. அந்த கணுக்கால மங்களாசாசனம் பண்றவர்கள் இவர்கள். கன்று கொணிலாக விருந்தாய் கழல் போற்றி கரும்பார் நீள் வயல் காய் கதிர் தென்னலை கற்றாமிரை மண்டி தின்ன விரும்பா கன்றொன்று கொண்டு விளங்கனி வீழ எரிந்த விரானை கரும்பாரும் மென்குழல் கண்ணியொரு தீக்கு உள்வலை வைத்து பிரியும் அரம்பா உன்னை அறிந்து கொண்டேன் உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவை. யசோத பிராட்டி சொல்றதாக இது பாசுரத்தை அமைத்திருக்கிறார் பெரியாழ்வார். குன்று கொடையாக விடுத்தாய் குணம் போற்றி. அடுத்தது குன்று கொடையா விடுத்தாய் குணம் போற்றின்னு ஆச்சரியமான விஷயம். இது கோவர்தனோத்தாரணம் என்பதாக சொல்லக்கூடியதாக இருந்தது. எப்பேற்பட்ட ஒரு அந்த நடந்த நிகழ்ச்சியே ரொம்ப ஆச்சரியமானது. என்ன, இந்திரனுடைய ஒரு செயல், அவ தேவதைகள் எல்லாருமே தனக்கு ஒரு சிரமம் வந்ததுன்னா தாங்கவே மாட்டான். அது யாரா இருந்தாலும் சரி, அவளுக்கு திரும்பி இருக்கணும் தான் பாப்பாளைய தவிர வேற ஒண்ணும் பண்ண மாட்டாள். அந்த திருவாயூர் பாடியில ஒரு சமயம் அமக்களமா பெருசா தளிகெல்லாம் பண்ணிருந்தாளாம். ஒவ்வொரு வாசலையும் பண்ணிருந்தா அதுல முறுக்கு சீட இந்த மாதிரி வெள்ளை சீடர் இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய போட்டு பட்டணெல்லாம் பண்ணி பண்ணிட்டாராம். பார்த்த உடனே கண்ணன் கேட்டாரான், அப்பாவை பார்த்து கேட்டாராம், நந்தகோபுரம் என்னப்பா நடக்கிறது இந்த ஊர்ல அப்படின்னு. இது உனக்கு தெரியாதா, கத்தியதாம் மேத்திதான் கோயம் சம்பிரமோக உபாங்கதா கிம்பலம் கசிதோத்தேசா கேனவா சாத்தியதே மகான்னு. இப்ப இந்திர விழா நடக்க போறது, அதுக்குதான் இதெல்லாம் பண்ணிட்டு சொன்ன. இந்த இந்திர விழால யார் தேவத்தையாக இருந்திருக்க, என்ன பலம், அதனால இது என்ன உத்தேசம், என்ன இதெல்லாம் சொன்ன, யாருக்கு ஹோமம் பண்ண போறோங்கோ இதெல்லாம் தெரியுமா அப்படின்னா, இந்திர விழா இந்திரனுக்கு தான் கொடுக்க போறோம் அப்படின்னு. இந்திரனுக்கு கொடுக்கறோம்னு சொன்னோம்னா இந்திரன் என்ன பண்றான்னுட்டு இந்திரனுக்கு கொடுக்கணும், அவன் தான்ப்பா மழை கடவுள், அதுக்காக தான் கேட்கிறேன் நானு அப்படின்னு சொன்னான். யார் சொன்னான், அதாவது ராமாயணத்துல ஒரு இடத்துல நாஸ்திகவாதம், அதே மாதிரி பாகவதத்திலையும் ஒரு இடத்துல நாஸ்திகவாதம்,
ராமாயணத்துல ஜாபாலி வந்து நாஸ்திகவாதம் பண்ணுவே, பரதனோட வரிசை அந்த மகர்ஷி, இது என்னப்பா இதெல்லாம் பெரிய வாக்கு போய் தவறக்கூடாது அது கூடாது இது கூடாதுன்னு யார் என்ன பார்த்துட்டான்ற மாதிரி சொல்லுவேன். அதெல்லாம் அதே மாதிரி இந்த இடத்துலயும் கண்ணனே சொல்றதான வரக்கூடிய ஒரு நாஸ்திகவாதம், கர்மனா ஜாயத்தே ஜந்துகு கர்மனைவ வெளியே என்பதாக சொல்லு. ஜந்துக்கள்லாம் அவ அவருடைய புண்ணியபாப அனுகுணமா தான் பிறக்கிற, அதனாலதான் போறது. மழை பெய்யலும் பெய்யாதெல்லாம் நம்ம இஷ்டம்தான், இதெல்லாம் ஏதோ ஆட்டோமேட்டிக்கா நடந்துருக்கு, அதெல்லாம் ஒரு இயற்கை செயல், அது இந்திரனுக்கு பண்ணிட்டாக்க வந்துட போறதுன்னா ஒன்னும் வேண்டாம். தஸ்மா சம்பூஜையே கர்ம சுபாவஸ்தா சர்க்கர்மத்துக்கு அஞ்சதா ஏன வர்த்தேட்டா ததைவாசி தெய்வத்தம்னா, செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்றது. நமக்கு எது தெய்வமா இருக்கு, நம்மளாம் மாட்டை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கோம், இந்த மாட்டை ஓட்டிட்டு போனோம்னா அந்த மாட்டுக்கெல்லாம் புல்லு கொடுக்கறதா இருந்துட்டு இருக்கிறது இந்த மலையும் மலையை சார்ந்த இடம் தான். அந்த மலைக்கே மொத்த பூஜையும் பண்ணுவோம், இவளுக்கு எல்லாம் என்ன சொல்றது, இந்திரனுக்கும் வேணாம் வேற யாருக்கும் எந்த தேவத்துக்கும் ஒண்ணும் வேணான்னு சொல்லிட்டு பார்த்தா இத வார்த்தையை கேட்டுண்டு இது ஏதோ கண்ணன் சொல்றது என்னமோ ரொம்ப சத்தியமா இருக்க மாதிரி நினைச்சுண்டு அவ மொத்த பேரும் என்ன சொல்லிட்டா அப்படின்னு கேட்டா, சரி இந்திரனுக்கு விழா எடுக்கிறத விட்டுட்டான், இந்திரனுக்கு விழா எடுக்கிறத விட்டுட்டு மொத்த பேர் அந்த கோவர்தனத்துக்கே கோவர்தனகிரிக்கே பண்ணா பூஜை பண்ணா, அந்த கோவர்தனகிரிக்கு பூஜை பண்ணக்கு கூட அந்த கோவர்தனகிரியா ஆயிண்டு பெருமாளே அவளுடைய பூஜை மொத்தத்தையும் வாங்கிண்டு இதான் சொல்றார். ஒன்று கூட யா விடுத்தாய் குணம் போற்றி பாச்சாலம் பாலிசம் ஸ்தப்தம் அஜ்ஞம் பண்டிதமானினம் கிருஷ்ணம் மர்த்தம் உபாசிரித்த கோபாமே சக்ரு அப்ரியம். பாகவதத்துல இந்திரன் சொல்றதாக வார்த்தை, எவ்வளவு காரியம் அந்த இந்திரனுக்கு பெருமாள் பண்ணி கொடுத்துருக்கு. ஒரே ஒரு சமயத்துல இந்திர விழாவில் அவனுக்கு பூஜை கிடைக்காத போயிட்ட உடனே அவன் இந்திரன் சொல்றான், வாச்சாலம் பாலிசம் ஸ்தப்தம் அஜ்ஞம் பண்டித மானனம், ஒன்னும் தெரியாதவன் அஜ்ஞன் பண்டித மானினம் பண்டிதனாக நினைச்சிட்டு இருக்கவன் வளர்றவன் சின்ன பையன் ஒரு மனுஷன் கண்ணன் அவனுடைய வார்த்தையை கேட்டுண்டு கோபர்கள் எனக்கு இந்திர விழா எடுக்காமல் எனக்கு பலியை கொடுக்காமல் போய்விட்டார்கள் என்று சொல்லலாம். ஒரு சின்ன இதுக்கு கண்ணனுக்கு எவ்வளவு வார்த்தை விசவு வருது பாருங்க, இந்திரன் வாயால அவனால தாங்க முடியல. பார்த்தா மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டிட்டான், அந்த மழை பெஞ்சா கூட அப்பவும் பெருமாள் என்ன பண்றாரு தெரியுமோ இல்லையோ, அவங்க இடத்துல கோச்சிக்கவே இல்லையா, கோச்சிக்காத பசி, ஏன்னா அவனுக்கு வர வேண்டிய ஆகாரம் வரலையோ இல்லையோ, பசினால பசங்க கூசை போட்டு ஏதோ ஒரு பொண்ணா கூட அந்த பெரியவா எப்படி பொறுத்துக்கிறாளோ, பசி வந்துருத்தோன்னு வச்சுக்கோங்கோ எல்லாம் பறந்து போகும், புபுக்ஷிதம்னா பிரதிபாதி கிஞ்சிட்டுன்னு, அந்த பசி வந்துருத்துன்னா அவனுக்கு புத்தியே வேலை செய்யாதான். அந்த மாதிரி இவனுக்கு புத்தி வேலை செய்யல பசியினால, இவன் எப்படியோ என்ன போய் இத்தனை நாள் பண்ணதெல்லாம் நினைக்காத நம்மளை அழிக்கிறதுக்கோசரம் விரும்புறான், போனா போயிட்டு போறான், அவன் மேல ஒன்றும் தப்பு இல்லை. அவன் மழை பெஞ்சது மொத்தத்தையும் கூட விசாரப்படாமல் தான் ரட்சணம் பண்ணதாக சொல்லக்கூடாதுன்றதுக்காக கோவர்தனகிரி தான் பூஜை பண்ணங்கோ, அந்த கோவர்தனகிரி தான் உங்களை ரட்சணம் பண்ணுதுன்னு சொல்றாராம் பெருமாள். அந்த கோவர்தனகிரியை இவர் கையால அப்படி பிடிச்சு தூக்கி பிடிச்சுருக்கு. கொடியேறு செந்தாமரை கைவிரல்கள் கோலமும் அழிந்தில வாடித்தில, ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல ஏழு ராத்திரி கையில மருதாணி இட்டு இருக்கான், அந்த மருதாணி கூட அழியலையாம், ஒரு வாயாசமும் தெரியலையாம். அப்படி வடிவேது திருபுகிரன் வந்து மேல மணிவண்ணன் மலையுமோர் சம்பிரதம் முடியேறிய மாமுயில் பல்கணங்கள் முன்னெற்றி நரைத்தனபோல் என்றும் குடியேறியிருந்து மழை பொழியும் கோவர்தனமென்னும் ஒற்றையே. இப்படி அந்த கோவர்தனகிரியை ஏழு நாள் பிடிச்சா கூட தூக்கி பிடிச்சிருந்தா கூட கண்ணனே எல்லாம் பண்ணினா கூட தான் ஒன்றும் பண்ணலைன்னு சொல்லிக்கிறவராக இருந்திருக்கிறவர். அந்த குணம் இந்திரன் ஆர்திராபராதியாக இருந்தா கூட அவனையும் அனுகிரகம் பண்ண
குணம், குன்று குடையா விடுத்த குணம் இதுக்கு. இந்திரனுக்கு அவன் செய்யும் செயல்றது இருக்க, பெருமாள் கணக்கு நினைச்சேர்னாக்க ஒரே கணத்துல நலிய பண்ணிருக்கலாம், அப்படி நலிய பண்ணாமல் பண்ணது இருக்க அது எம்பெருமானுடைய குணம், அதுக்கு ஒரு மங்களாசாசனம். இவ்வளவு பண்ணியும் இவாள்லாம் கேக்குறா கண்ணனை, நீ யாரா கண்ணா, யக்ஷனா, ராஜனா, தேவனா, இல்லைன்னா ராட்சசனா, யாருன்னு தெரியலையேன்னா, அகம்போ பாந்தவோ ஜாத்தகா, உங்குள்ள நான் ஒருத்தனாக வந்திருக்கவன்னு சொல்லி சொன்னேறேன். அந்த குணத்துக்கு போற்றி, அந்த சௌலபியத்துக்கு போற்றி என்பதாக சொல்லி சொல்ற. அது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். குன்று குடையா விடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகைகெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. ஒரு வேல் கொடுந்தொழிதன் அந்தகோ பொன்குமரன் என்பதாக சொல்லுகின்றார். அந்த இடத்துல கூர்மையான வேலை உடையவராக இருக்கின்ற கண்ணன் கையில வேல் வச்சிருக்கிறான். இந்த வேல் பார்த்தோம்னாக்க மாடு மேய்க்க போகச்சேயே கையில வேல் வச்சிருக்க, இது எதனா மாட்டுகளுக்கு எதனா ஆபத்து வந்துருச்சோம்னாக்க அதை ரட்சணை பண்ணுறதுக்கு அப்புறம். இவ்வளவு நாய் சொன்னது வரைக்கும் எம்பெருமானுடைய திருவடிக்கு மங்களாசாசனம் சொல்லியிருந்த இதுக்கு எல்லாம் சொன்ன உடனே இது எல்லாம் பெருமாளே பண்றதாக இருக்கிறதுனால இது எதனா சொல்லிடப்படுற பெருமாளுக்கு எதனா மறுபடியும் ஒரு கண்ணத்தில் பட்டுட போறது, திருஷ்டி வந்துட போறதுன்னு பாத்துறான். இதெல்லாம் ஒண்ணும் பெருமாள் பண்ணல, இது பண்றது மொத்தம் அந்த வேல் தான் பண்றது என்று சொல்ற. வென்று பகைகெடுக்கும் என் கையில் வேல் போற்றி. பெரியாழ்வார் மங்களாசாசனம் பண்ணச்சு அந்த திருவாழிக்கும் அப்பாஞ்சசன்னியமும் பல்லாண்டேன்னு அந்த திருவாழி திருச்சங்கம் இது ரெண்டுத்துக்கும் மங்களாசாசனம் பண்ற. அந்த மாதிரி இவளும் அந்த பெருமாள் கையில இருந்துட்டு இருக்கிற வேலுக்கு மங்களாசாசனம் பண்ற. நின் கையில் வேல், ராஜாவா இருந்துட்டு இருக்கிறவளுக்கு ஆயுதமாக இருந்துட்டு இருக்கிறது வேல்ன்றது. இவர் தகப்பனாருக்கும் வேலை பிடித்தன்கள் என்பதாக சொல்லுகின்றார். அதையால எந்த வாழ்க்கையில இருந்துட்டு இருக்கிற வேல் இருக்கு பாருங்க, அதுவே அப்படியே ஆரத்தி எடுக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கான். அப்போ என் கையில் வேல் போற்றி, இது வரைக்கும் ஆறு அடிகள்னால ஆறு மங்களாசாசனத்தை பண்ற. இது ஷட்ரசம் சொல்லக்கூடிய ஆறு விதமான ரசத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கு. நாக்குக்கு நாக்கு பெற்ற பயனை சொல்லுவதாக இருந்துட்டு இருக்கு. என்னமா இப்படி எல்லாம் மங்களாசாசனம் பண்ணிட்டு இருக்குங்கோ, என்ன வேணும் உனக்கு என்று கண்ணன் கேட்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கான். அதுக்கு அவெல்லாம் சொல்றான், என்றென்றும் சேவகமே ஏற்றி பறை கொள்வான் என்று யாம் வந்தோம் இறங்கேலோர் என்பாவாய். யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளையரோர் என்பாவாயின்னு சொன்னீங்களே, நீங்க என்ன வந்திருக்கிற காரியம் என்ன சொல்லுங்கோ அப்படின்னு. நான் வந்திருக்கிற காரியம்லாம் இருக்கட்டும், என்றென்றும் சேவகமே ஏற்றி பறை கொள்வான், எப்பவுமே உங்களுக்கு சேவகம், உனக்கு சேவை கைங்கரியம் பண்றது தான் முக்கியமாக இருந்துட்டு இருக்கு, அதுக்காக தான் வந்துட்டு இருக்கேன்னா. மீதி பேர்லாம் என்ன பண்ணுவான்னா, தேகி மேததாமி தேர் நிமே தேகி நிதேததே நிஹாரமின் நிமேஹரா நிஹாரம் என்று சொல்றார். அதாவது வேதத்துல சொல்றது தேவதைகள்லாம் என்ன பண்ணுவாள்னா, தெய்வமே ததாமிதே என்பதாக சொல்லுவாள். நீ கொடுக்குறேன்னாக்கா நான் கொடுக்குறேன், இவா என்ன கொடுக்கறது அவா என்ன கொடுக்கறது. இவா ஹவிஸ் ரூபமான வஸ்துவை கொடுத்தாள்னாக்கா அந்த ஹவிஸை வாங்கிட்டு இவாளுக்கு என்ன வேணுமோ, இவா பசுவோ மழையோ என்ன வேணும்னு ஆசைப்படுறாளோ ஆசைப்படுறத கொடுக்குறாள். இதை கொடுத்த உடனே அவ பாட்டுக்கு போயிடுவா. இது மாதிரிதான் பண்றது வழக்கம். ஆனா நாங்கள்லாம் அப்படி இல்லை, என்றென்றும் உன் சேவகமே ஏற்றி பறை கொள்வான். இன்று யாம் வந்தோம் உன்னுடைய சேவகத்தையே ஏற்றி பறை கொள்வான், அதையே மங்களாசாசனம் பண்ணுவதற்காக உன்னுடைய கைங்கரியத்துக்காகவே இன்று வந்தோம். நீ உறங்க நாங்கள்லாம் உறங்காத நாளாக இருந்துருக்கிற, தூங்காத நாளாக இருந்துருக்கிற இன்னைக்கு வந்திருக்கோம். நாங்க இத்தனை நாளா உறங்காத இருந்திருக்கோம், உறங்காத இருந்து இன்னைக்கு எதுக்காக ஆசைப்பட்டமோ அதை பெற்ற நாளாக இருந்திருக்கிற இன்று வந்திருக்கிறோம். அந்த கிருஷ்ண சம்ஸ்லேஷத்தை ஆசைப்பட்டோம்,
அந்த கிருஷ்ண சம்ஸ்லேஷம் இப்ப வந்திருக்கு. நாங்கள்லாம் வந்து எங்களுடைய ஆத்மாபிமானத்தை ஸ்திரீத்வாபிமானத்தை விட்டுட்டு பெண் அப்படின்ற ஒரு எண்ணையும் எண்ணத்தையும் விட்டுட்டு வெட்கத்தையும் விட்டுட்டு இந்த ராத்திரியில பெரியோர்கள்லாம் பட்டுண்டு தூங்கிட்டு இருக்கிற நாளில நாங்க சின்ன பெண்களாக இருந்திருக்கிற நாங்கள் இன்று உன்னுடைய வாசல்ல நாங்க வந்திருக்கோம் என்பதாக சொல்லுகின்றார். இப்படி இன்று யாம் வந்தோம் வந்திருக்கிறதுனால நீ என்ன பண்ணணும், இறங்கு. இனிமேல் இந்த கஷ்டத்தெல்லாம் நாங்க படுற கஷ்டத்தெல்லாம் பார்க்க கூடாது. நாங்கள்லாம் உனக்கு கைத்தரியம் பண்ணுவதை ஏற்றிக்கொண்டு எங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே பிரார்த்திக்கிறார்கள் எல்லாருமாக சேர்ந்து. அன்றையோ உலகமளந்தாய் அடிபோற்றி சென்றெங்கு தென்னிலங்கை கற்றாய் திரள் போற்றி போன்ற சகடமுடை தாய் புகழ் போற்றி கன்று குணிலா விரிந்தாய் கடல் போற்றி குன்று குடையா விடுத்தாய் குணம் போற்றி வென்று பகைகெடுக்கும் என் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏற்றி பறை கொள்வான் இன்று யாம் வந்தோம் இறங்கேலோரின் பாபாய் சுத்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் ஞாயேன மார்கேண மகிமகிதா கோபிரமணேபியா சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. கவிதார்த்திக சம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.